ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம். கழுத்து அகலம் 2.5 இன்ச், உயரம் பாருங்கள் 12 இன்ச்சு எடுத்திருக்கோம். நம்மளுக்கு பின்கழுத்தோட ஒரிஜினல் உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சுக்கு எடுத்து இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுக்கு நான் குடுவை நெக்கை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைன் போட போகிறோம். எப்போதுமே பாக்ஸ் போட்டுட்டு போட்டால்தான் சில நெக் வந்து பாக்ஸுக்கு உள்ளடங்கி வரும், சில நெக் வந்து பாக்ஸை விட்டு வெளியில் வரும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புள்ளிகளை பூரா இணைச்சி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சு ஒர்க்குக்கெல்லாம் அளவு வந்து நம்ம எடுத்து லைன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், இதே வளைவை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக்கோட அகலமும் உயரம் எவ்வளவு, அவுட்லைன் எவ்வளவு இன்ச்சு எடுத்திருந்தோம். இப்போ இந்த பகுதியை தனியாக நம்ம பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை இந்த மாதிரி பேஜ் ஒர்க் பண்ணுறதுக்காக தனியாக எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கரெக்டாக சென்று பகுதியில் நம்ம வச்சு தைக்கணும். பாருங்கள், கிட்ட பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்று பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நழுவாமல் கரெக்டாக பார்த்து தைக்கணும். இப்போ அவுட்லைன் பாருங்கள், 1.5 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக 1.5 இன்ச்சு விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிசுறை மடித்து தைக்கிறதுக்காக தான் இந்த 1.5 இன்ச்சு விடுறோம். இப்போ பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சை இது போல் கேன்வாஸ் மேலே மடித்து ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக தையல் போடணும். ஓரத்தில் போடக்கூடிய தையல் அழகாக நீட்டாக நேராக வரணும். அதே சமயம் துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாக நூல் கண்டிப்பாக எடுக்கணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது பெருசு கிடையாது, நூல் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நூல் அதே கலர் நூலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங்லேருந்து டிசைன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். கண்டிப்பாக எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, நூல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை சென்று பண்ணி கரெக்டாக மடிச்சுட்டு அடையாளப்படுத்துறதுக்காக சென்று பகுதியில் இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கிட்ட பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்று பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் இடைவேளை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த மூளை வரக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். அது போல் வளைவு நெளிவு வரக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்கோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். படிமான தையல் போடும் பொழுது அந்த வளைவு நெளிவுலாம் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாகவே ஆரம்பத்தில் அது முடிகிற வரைக்கும் நெக்கோட ஷேப் கரெக்டாக எடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே சமயம் படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பேஜ் ஒர்க்கு கிளாத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அழகாக பொறுமையாக தைக்கணும்.
இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். அந்த கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் பாருங்கள். அந்த தையல் போடும் பொழுது இந்த சைடும் அந்த சைடும் வந்துடக்கூடாது, அழகாக நீட்டாக பொறுமையாக போடணும் பாருங்கள். பிசிறு பகுதியில் உள்பக்கமாக அழகாக நீட்டாக தள்ளி விட்டுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தையல் போட்டு முடிச்சிட்டோம், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய பகுதியை எடுத்து கேன்வாஸை இது போல் ரெண்டாக மடிச்சுக்கலாம். மேல் லைனை அப்படியே குறிச்சிட்டு சைடுலையும் கீழேயும் மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் கூடுதலாக நம்ம குறித்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக கூடுதலாக குறிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தையல் வரக்கூடிய பகுதி, அதனால் தையலுக்காக எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டே கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பகுதியை லைனிங் கிளாத்தில் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மட்டும் பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் நம்ம அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை பேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இது போல் கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும், மேல் ரவுண்டுக்கு மட்டும் தையல் போட்டால் போதுமானது. இப்போ அவுட்லைன் பாருங்கள் அந்த கேன்வாஸ் ஒட்டியே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் பாருங்கள் அந்த லைனிங் கிளாத்தை ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு துணியையுமே சேர்த்து இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பிசிறு பகுதியை பூரா லைட்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்து பகுதியில் நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இந்த கோல்டு கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இது கிராஸ் பீஸில் தான் எப்போதுமே பைப்பிங் தைக்கணும். ஒன் சைடு இந்த மாதிரி அந்த கழுத்து பீஸில் உருட்டி தச்சுட்டு இது போல் பாருங்கள் நம்ம கெட்ட பக்கமாக நம்ம முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ திருப்பும் பொழுது நம்மளுக்கு அந்த உருண்டையான பகுதி பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாகவே இருக்கும், ஈஸியாகவே உருட்டுறதுக்கு இருக்கும். அந்த தையல் பார்த்திங்கன்னா பள்ளத்துக்குள்ளேயே போடணும். இப்போ இந்த நூல் பார்த்திங்கன்னா அந்த துணி என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேய்ச்சாக தான் எடுக்கணும். பைப்பிங்க்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நெக் பகுதியில் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு இதோட அவுட்லைனை இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் நெக் வந்து மாறாமல் நம்மளுக்கு வந்து சரியான ஷேப்பில் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல குட்டியாக நம்ம வந்து ஒரு பேஜ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள் 2.75 இன்ச் நீளமும் 2.75 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி டபுள் முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள் நான் நிறையா பீஸ் தச்சு எடுத்திருக்கேன். இந்த பகுதியை பாருங்கள் அந்த கோட்டு மேலே பிசிறு பகுதி வர்ற மாதிரியும் இது போல் வரிசையால் லைனாக நம்ம தச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்பின் நீளம் அகலம் எவ்வளவு, இந்த ஒவ்வொரு பீஸின் எண்ணிக்கை எவ்வளவு, ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இதோட எண்ணிக்கை எவ்வளவு,
இப்போ அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள். வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் தைக்கும் பொழுது கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ சென்ட்ரு பகுதியில் தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உள்பக்கமாக பிசுறு பகுதி தெரியக்கூடாதான், அந்த பிசுரை மறைச்சா அழகாக நீட்டாக நம்ம தைக்கணும் பாருங்கள். தையல் போடும் பொழுது அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். கொஞ்சம் கூட அந்த தையல் இந்த சைடும் அந்த சைடும் வந்துடக்கூடாது, பிசுறும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி தச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். இது இணைக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டாலே போதும். அந்த தையல் நம்ம பொடி தையலாக தான் போடுறோம், ஓட்டு தையல் தைக்கவே கூடாது. டிசைன் ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக நம்ம பொடி தையல் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த பகுதியை அழகாக நீட் நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா லேஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். நான் கோல்டு கலர் லேஸ் தான் எடுத்துருக்கேன். அந்த இடம் பாருங்கள் அழகாக நீட்டாக தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வச்சால்தான் நம்மளுக்கு அதோட ஷேப் வந்து அழகாக நீட்டாக தெரியும். இது போல் பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தச்சுக்கலாம். இதில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.